டிசைடட் டு புட் திஸ் வீடியோ ஃபைனலி. ஏன்னா என்னை ஒரு என்ன ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்க, என் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க, என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, டூ இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தவங்க இப்போ பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஒல்லியானீங்க, எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க, எப்படி இளைச்சி பேர் கூட உங்கள் ஃபேஸ் எப்படி இவ்வளோ க்ளோ ஆகுது, இதுக்கெலாம் என்ன ரீசன் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஐ டிசைடட் ஓகே எல்லாரும் கேட்குறாங்க, இதை ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்கும் போட்டோம்னா எல்லாருமே வந்து இதனால் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஆக்சுவலாக டூ இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஓவர் வெயிட்லாம் இல்லை, கொஞ்சம் குண்டாக தான் இருந்தேன். ஆக்சுவலாக எப்படின்னா நான் இன்னுமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருந்தேன், ஓவர் ஈட் பண்ண மாட்டேன், கரெக்டாக சாப்பிடுவேன், கான்ஷியஸாக சாப்பிடுவேன், ஆயில் ஃபுட் சாப்பிட மாட்டேன், பார்த்து பார்த்து சாப்பிடுவேன். நிறைய நாள் பார்த்தீங்கன்னா லிக்விட் டயட்டில் தான் நான் லைஃபை கூட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய டீ காஃபி குடிப்பேங்க, அதுதாங்க பெரிய பேட் ஹேபிட்னு சொல்லியிருந்தேன். வேறு எதுவுமே நான் வந்து தப்பாக எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்போ இருந்தாலுமே நான் வந்து ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஃபிட்னஸ். எனக்கு வந்து நான் எங்கே தப்பு பண்ணுறேன், நான் ஏதோ குண்டாக இருக்குன்னு மட்டும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. சரி, நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷட்டில் போனேன் 1 இயருக்கு, 1 இயர் வந்து ஜும்பா பண்ணி பார்த்தேன், 1 இயர் ஜிம் போனேன், ரெகுலர் வாக்கிங் போவேன், பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் நிறைய என்னைய செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நிறைய வீடியோஸ் பிளாக்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபிட்னஸில் நம்ம என்ன எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே ஸ்லோவாக பார்த்துட்டே இருக்கும் போது எனக்கு வந்து டாக்டர் எரிக் பர்க் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அவரோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அவர் சொல்கிற டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அவர் வந்து நீங்கள் பட்னி கடுங்க, நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். நம்ம லேடிஸ் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோமோ அது எதுவுமே அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஹவு டு சேஞ்ச் யுவர் டயட் ஸ்டைல், இப்படிலாம் பண்ணிங்கன்னா யூ வில் சி டிஃப்ரென்சஸ் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ தான் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் சரி ஓகே நம்ம இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இதான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் 6 மந்த்ஸ் டிராஸ்டிக் சேஞ்சஸ் பார்த்தேன், நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்தேன். ஐ வாஸ் ஹாப்பி வித் மீ, ஐ வாஸ் ஹாப்பி வித் மை பாடி, ஐ வாஸ் ஹாப்பி வித் மை ஃபிட்னஸ், ஐ ஹாப்பி வித் ஹெல்தினஸ், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம், இந்த மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஒன்றுமே இல்லைங்க இது இதுன்னு சொல்கிறேன் என்ன நினச்சிட்டு பயப்படாதீங்க, டயட்டு தாங்க, எக்ஸசைஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் டயட்லே வந்து 6 மந்த்ஸில் என்னால் இன்னும் நான் நினச்ச பாடியை என்னால் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ போடணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ என்ன ரெகுலராக இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, என் கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்த ரிசல்ட்ஸை நீங்களும் பார்ப்பீங்க, ஐ கேன் கேரண்டி தட். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டயட்டுன்ற பேரில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வென் யூ சி த ரிசல்ட்ஸ் யூ வில் பி ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஓகே கைஸ், ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.